نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم الوتى ارلالنم نغرت ما ماغي يلام ولا الله بن بيرال توغغرين ارمي نبيل نايغم محمد الرسول الله صلى الله عليه وسلم اورغلين ميدوم பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இந்த புனித ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் முகநூல் நேரலையின் வழியாக இந்த உம்மத்தினுடைய மூத்த குடிமக்களான பார்போற்றும் சஹாபாக்களில் முக்கியமானவர்களின் வரலாறுகளை எல்லாம் தினந்தோறும் பார்த்து வருகிற நாம் புனித ரமதானுடைய இருபத்தி நாலாவது பாக்கியத்திற்குரிய இன்றைய இரவில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் தோழர்களில் ஆன்மீக பெருந்தகையாய் உலக பற்றற்றவராய் இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் துறந்து மறுமை நோக்கிய பயணத்திற்கு வழிகாட்டியாய் திகழ்ந்த அற்புதமான சஹாபி அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்பது இவர்களின் கோத்திர பெயர் அபூதர் என்பது இவருடைய பெயர் அபூதர் உல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு மிக ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்திலே இணைந்த சஹாபாக்களில் ஒருவர் கல்வியால் பிரபலம் பேணுதலில் பிரபலம் உலகத்தை துரத்தலில் பிரபலம் யாரோடும் மார்க்க கருத்துக்கு முரணாகச் செயல்படுகிற யாரோடும் சமரசம் செய்யாத அசாதாரணமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பதில் பிரபலம் இவைகளெல்லாம் இந்த சஹாபியின் சிறப்புகள் இவர்கள் துவக்கத்திலேயே இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள் இவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்த வரலாறு நாம் அறிய வேண்டியது இவர்கள் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த கோத்திரம் மக்காவுக்கும் மதீனாவிற்கும் இடையிலே இருக்கிறது அந்த மக்காவிற்கும் மதீனாவுக்குமான வழிபாதையில் இருக்கிற இந்த கோத்திரம் மிகவும் பிரபலமான கோத்திரம் அதிலே உள்ளவர்கள் அபூதருள் ஹிஃபாரி ரதியில்லாக் வான்கு இஸ்லாத்தில் சேருவதற்கு முன்னாலேயே இவர் விஷயத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி நல்ல செய்தி என்ன தெரியுமா எல்லாரும் கண்டதையும் வணங்கிக் கொண்டிருந்த காலத்தில் இவர் அப்படி வணங்கவில்லை முஸ்லீம் ஆகலை ஆனால் அதுக்காக எந்த தெய்வத்தை கல்ல விக்கிரகத்தை சிலைகளை இதையெல்லாம் வணங்குறது இல்லை சூரியனை சந்திரனை மரம் மட்டைய காணும் பொருளை எல்லாம் கடவுளாக்கி கொண்டிருந்த காலத்தில் இவர் அந்த மாதிரி எல்லாம் யாரையும் வணங்கல இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா அவைகள்லாம் கடவுளாக இருக்க முடியாதுன்னு உறுதியாக நம்பினாரு அப்போவே இஸ்லாம் வருகைக்கு முன்னாலேயே இது நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி என்னென்னா இந்த கோத்திரத்தார்களுடைய முக்கிய தொழில் என்ன தெரியுமா வழிப்பறி கொள்ள யாராவது வாணிபத்துக்கு குழுவாக மக்காட்டும் மதீனாவோ மதீனாட்டும் மக்காவோ போனாங்கன்னா கும்பலாக போய் தாக்கி இருக்கிறதையெல்லாம் அடித்து பறிக்கிற வேலை அதில் கொஞ்சம் கைதேர்ந்தவர்கள் அபூதர் அவர்கள் எல்லாரும் நைட்ல போய் குழு வர்றதை அடிச்சுட்டு அவங்கள்ட்ட உள்ள காசு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இவர் மட்டும்தான் வீரமானவர் அதனால பகல்லையே போய் அடிப்பார் வழிப்பறி கொள்ளை என்பது அக்காலத்தில் மிகவும் அச்சமாக கருதப்பட்ட எல்லோரும் பயப்பட்ட ஒரு விஷயம் அதை துணிஞ்சு பகல்ல செய்கிறவராக இருந்தார் இவர் சொல்லப்போனால் அதை வீரம்னு விளைய விளங்கி வச்சிருந்தார் இன்னும் நல்லா சொல்ல போனா அப்படி பகல்ல போய் ஒருத்தனை அடிச்சு சம்பாதிக்கிறது சம்பாத்தியங்கள்லேயே துணிவான சம்பாத்தியம் அதுதான் நைட்ல போய் அடிக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு துணிவான சம்பாத்தியம்னு நினைச்சவர் இப்படி எல்லாம் இருக்கிறப்ப தான் கேள்விப்படுறாங்க மக்காவில் ஒரு நபி தோன்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு மனிதர் தோன்றி இருக்கிறார் நபி என்று சொல்லுகிறார் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார் என்று ி அபுதல் ஹிஃபாரி ரதியுல்லான்னு கேள்விப்பட்டு அவருடைய சகோதரரை கூப்பிட்டு அனுப்பிச்சி வைக்கிறார் நான் இப்போ போனேன் சரிப்படாது நீ போய் முதல்ல இப்படி ஒருத்தர் வந்திருக்காராமா இப்படி எல்லாம் நீ போய் அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டுவானு அனுப்பிச்சு விடுறார் அபூதருள் ஹிஃபாரி ரதியுல் தானுடைய சகோதரர் மக்காவுக்கு வந்தார் வந்தார் ரசூல்லாவை சந்திச்சாரு சாபாக்களை சந்தித்தாரு அந்த ஆரம்ப கட்ட நேரம் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டார் திரும்ப போனார் போய் சகோதரரை கூப்பிட்டு ரொம்ப நல்ல மனுஷனாக தெரியுது அருமையான அஹ்லாக்குகள் நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் ஊரில் நல்ல பெயர் பெற்றிருக்கிறார் வாழ்க்கையில் இதுவரையும் போய் பேசினதில்லை அவர் பேசுவதில் அதிகம் மறுமை சார்ந்த விஷயங்கள் கடவுள் பல கடவுள்கள் மறுத்து ஒரு கடவுளின் பக்கம் அழைக்கிறார் எல்லாத்தையும் சொல்லி முடித்தார் அபூதர் அதி ஃபாரீ ரதி ஆஹ் உடனே கிளம்பிட்டாங்க மக்காவுக்கு இஸ்லாத்தில் சேருவதற்காக வேண்டி வருகிறார்கள் ஆனால் அபுதருபார் இறுதியில் அன்னு தனித்துவமானவங்க ஒரு விதமான பிடிவாதம் எப்பவுமே அவங்கள்ட்ட இருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் அவங்கள போய் அணுகிற முடியாது வந்து மக்கால் இறங்கிட்டார ஒரே ரசூலை சந்திக்கலை இன்னும் ரசூல் யாருன்னு இவங்க பார்த்தது இல்லை ரசூலை தெரியாது சரி யார்கிட்டையாவது போய் கேட்கலாம் இல்லை இங்கே முகமதுன்னு உங்களுக்கு அவங்க அல்லாவுடைய உடைய என்ன கேட்கலாம் கேட்கவும் இல்லை பேசாமல் உட்காந்துருந்தார் மக்கா அவருடைய வீதியில் நடுவில் நைட்டு வந்துருச்சு இரவு நேரம் இங்கே உட்காந்து அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அலிறுதி எல்லான்னு கடந்து போகிறாங்க கடந்து போகிறப்ப பார்த்துக்கிட்டாங்க இவர் யாரோ ஒரு வெளியூருக்காரர் உள்ளூர்காரன் மாதிரி தெரியல ஒரு சின்ன ஊர் தானே பெரிய சிட்டியாக கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறது மக்கா அன்றைக்கு ஒரு குக்கிராமம் யாராவது ஒரு ஆள் அந்நியர் உள்ளே வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அழிறுதி இல்லான்னு பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து வெளியூர்காரர் உடனே போய் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அழிரதியல்தான் அது அக்கால அரபுகளினுடைய விருந்தோம்பல் பொதுவாக புதிய முகம் தெரிந்தால் வாருங்கள் என்று அழைத்து செல்லு விருந்து தருகிற பழக்கமும் பண்பாடும் அரபுகளிடம் உண்டு அவர்கள் காஃபர்களாக இருந்த காலத்திலேயே அப்போ அழிரதியல்தான்னு கூட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் மூணு நாள் அபூத்தருள் விவாரி ஒன்றும் பேசலை அவர் பாட்டில் விருந்தோம்பலில் இருக்கிறார் சாப்பிட்றார் தூங்குறார் மூணு நாள் அலிரதியில் தான் வண்ணுவோம் நீங்கள் வந்த வேலை என்ன அப்படின்னு கேட்கல கேட்டால் நீங்கள் கிளம்புங்கன்னு அர்த்தமாயிரும் சில பேர்லாம் வந்து ஆளை கிளப்புறதுனால் நம்ம என்ன கேட்கணுன்னா அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்போம் அப்போ கிளம்புங்கன்னு அர்த்தம் அதனால் கேட்கல அழிரதியல்தான் மூணு நாள் முடிஞ்சது அவராக மெதுவாக வாயை திறந்து அபூதர் ஹிஃபாரி சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லான்னு இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு நேராக அவரை அழைத்து கொண்டு ரசூல் உள்ள சல்லா அல்லி செல்லம்கிட்ட வர்றாங்க ரசூலை முதல் முறையாக அபுதர் பாரி சந்திக்கிறார்கள் ரசூல் சல்லா அல்லி சல்லமோடு பேசுகிறார்கள் உடனடியாக இஸ்லாத்திலே சேர்கிறார்கள் சேர்ந்த உடனே ரசூல் சல்லா அல்லி செல்லம் ஒன்று சொல்லிட்டாங்க உங்கள் கோத்திரத்தார்கள்லாம் மோசமானவங்க அதாவது அடித்து கொன்றுவாங்க நீ இஸ்லாத்தில் சேர்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இப்போதிக்கு நீ இப்போ எங்கூட வந்து இங்கேயே இருந்து முஸ்லீம் ஆகி ஒத்துழைப்பெல்லாம் வேணாம் இங்கேயும் நிலைமைகள் சரியில்லை இன்னும் இஸ்லாம் பப்ளிக்காக சொல்ல முடியலை அதனால் நீ உன் கோத்திரத்துக்கு போயிரு அப்புறம் வான்னு சொல்லிட்டாங்க இவர் இப்போ போனவர் பத்ரு இல்லை உகதி இல்லை இதுக்கெல்லாம் வர முடியல அவர் லேட்டாக மதீனாவில் வந்து தான் ரசூலுல்லாவை சந்திக்கிறார் இது ஒரு பெரிய இவர்களுடைய வாழ்வின் இடைவெளி காலம் சரி அங்கே பார்ப்போம் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு ஊருக்குள்ளே வர்றார் ஹிஃபாரி கோத்திரத்தார் ஹிஃபாரி கோத்திரத்தார் இருக்கக்கூடிய மக்காவுக்கும் மதினாவுக்குமான இடையில வந்து கொஞ்சம் துணிஞ்சவர் நான் தான் சொன்னேன் பிடிவாதமானவர்னு யாருக்குன்னே சமரசம் பண்ண மாட்டார் அறிவிச்சாங்க களிமா ஷஹாதத் அப்துல்லா ரசூலு சத்தம் போட்டு சொந்த உடனே வந்தானுவன் எல்லாரும் ஏற்கனவே வந்து வாணிப குழுவை எல்லாம் அடித்து போட்டு பழக்கப்பட்டவங்க ஒரு தனி ஆள் கிடச்சா போட்டு எல்லாரும் அடித்தாங்க எந்த அளவுக்கு வருது வரலாறுலி சாவர அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க அவ்வளவு அடி விஷயத்தை கேள்விப்பட்டு வேகமாக ஃபஸ்ட்டு வந்தது அப்பாஸ்ரதிய்தான் அப்போ அவங்களும் இதாகலை முஸ்லீம் ஆகலை ஆனால் வந்து காப்பாற்றினாங்க கூப்பிட்டு எப்போ ஒரு ஆளை இப்படி அடிப்பீங்க அவருக்கு ஒரு கொள்கை பிடிக்குது அவர் சேர்ந்திருக்கிறாரு அவர் அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறாரு அதுக்காக இவ்வளவு அடிக்கணுமா அப்படின்னு சரி இவ்வளவு அடி வாங்கிட்டாங்கல்ல பேசாமல் இருக்கணுமில்ல மறுநாளும் சொன்னாங்க பப்ளிக்கில் நின்றுட்டு ஊருக்கு முன்னாடி திரும்பவும் அடி அதே மாதிரி அடிச்சாங்க திரும்ப அதிரத்து அப்பாஸ்ரதுல அன்பு வந்து தான் அவங்கள காப்பாத்தினாங்க கயிறு அதற்கு பிறகு படிப்படியாக இஸ்லாத்தை தன்னுடைய கூட்டத்தாருக்கு எடுத்து சொல்லி 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 நபிசல்லா அலி செல்லம் மதீனாவுக்கு போற இஜரத்துக்கு முன்னாடி அந்த கோத்திரத்துல பாதி பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க மதீனாவுக்கு போனதற்கு பிறகு மீதி பாதியும் முஸ்லீம் ஆயிட்டாங்க ஒட்டு மொத்த கோத்திரத்தாரும் முஸ்லீமாக ஒரு நபர் காரணம் என்கிற சரித்திர புகழ் இன்றைக்கு வரையும் இவருக்கு உண்டு இஸ்லாமிய அழைப்பாளர்னு நம்மெல்லாம் நாலு பேர்த்துட்டு இஸ்லாத்தில் சொல்லிட்டாலோ சொன்ன உடனே நாமளை ஒரு தீனு சொல்லிக்கிறோம் நம்மளை இஸ்லாமிய அழைப்பாளர்னு சொல்லிக்கிறோம் நூற்றுக்கணக்கான பேர்களை தாண்டிய அடி அடி என்று அடித்து மரண அடி கொடுத்த மக்களை அப்படியே இந்த மார்க்கத்தின் பக்கம் திருப்பினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய உழைப்பை அவர்கள் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சஹாபித் அபூதர்ருல் ஹிஃபாரி ரதி தாலு நபிசல்லா அல்லி பக்கத்துலேயே இருந்ததுனால முக்கியமான ரெண்டு விஷயம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பணிவிடை செஞ்சுட்டே இருப்பார் ரசூ செல்லா அல்லீஸ்லத்துக்கு வாழ்க்கையிலே பெரியவர்களுக்கு பணிவிடை செய்து உயர்ந்தவர்களின் வரலாறுகள் நிறைய அதே மாதிரி அடிக்கடி ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பார் செல்லா அல்லூலத்தில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் ஒன்று மகத்தான மனிதர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் ஒன்று இதிலையெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க அபுதர் இதுதான் ரசூலுல்ல சபையில எந்த அமலை சொல்லிட்டாலும் சொன்ன உடனே ரொம்ப வேகமாக அதை அமல் செய்யறதுல ஃபர்ஸ்ட் அதில் தபுதருள் ஹிஃபாரி ரதி அல்லாஹ் தலான் அமலில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க வேற யாரும் அவங்கள முந்துறதுக்கே விட மாட்டாங்க ஒரு தடவை ரசூல் செல்லா அலி செல்லத்துட்டு இதே சாபி அபுதுல் ஹிஃபாரி வந்து சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அசாபுர் எதுகபு நபில் உஜூர் பணக்காரங்கள்லாம் கொஞ்சம் காசு இருக்குது செலவு பண்ணுறாங்க எக்கச்சக்கமாக கூலியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்துல் வியாபாரி சொல்கிறாரு அவர் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாதவர் அவங்க சொல்கிறாங்க அவங்க தொழுகிற மாதிரி தான் நாங்களும் தொழுகிறோம் அதாவது நாங்கள் தொழுகிற மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க அதே சவாபு தான் நாங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க அதே சவாபு தான் ஆனால் என்ன அவங்கள்ட்ட காசு இருக்குது எங்கள்கிட்ட காசு இல்லை காசு இல்லாதனால நாங்கள் கொடுக்க முடியல அவங்கள்ட்ட இருக்குது கொடுக்குறாங்க ஆனால் எக்கச்சக்கமான கூலிகளை அள்ளிகிட்டு போயிடுறாங்களே எங்களை விட அவர்கள் பெரிய கூலிகள் வாங்குவது எந்த அடிப்படையில் நியாயம் இருந்தால் நாங்களும் கொடுக்க போகிறோம் எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் தொழுகிற மாதிரி தொழுது நாங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி நாங்கள் ஹஜ்ஜு செய்கிற மாதிரி எல்லாமே எங்களை மாதிரி பண்ணிவிட்டு திடீர்னு காசை விட்டு தர்மம் பண்ண உடனே அவங்களுக்கு எக்கச்சக்கமாக சவாபுடைய ரேட்டு எகிரிடுது இப்போ இது எந்த அடிப்படையில் சரின்னு கேட்டாங்க இப்போ நபிசல்லா அலி செல்லம் இவர் வந்து சவாபு அதிகமாக பெறணுங்கிற அந்த ஆர்வ மிகுதியில் கேள்வி கேட்குறவர் இவங்கள்ட டப்புனெல்லாம் பதில் சொல்ல முடியாது அதனால் நபிசல்லா அல்லீ சொல்லம் சாந்தமாக அவர்களுக்கு சொன்னாங்க எப்போ நான் உனக்கு சில களிமாக்களை சொல்லித்தர்றேன் களிமாக்களை சொல்லித்தர்றேன் அதை ஓதுங்க எல்லாம் நிறைய தவாபுகளை கொடுப்பான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஃபாத்திமா ரதியாஹு அன்ஹாவுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே சுபகானல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹூ அக்பர் முப்பத்தி மூணு தடவை ஒரு தடவை லாயிலாக இல்லதா இதையெல்லாம் சொல்லி கொடுத்து இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அபுதூர் விஃபாரி சந்தோஷம் அந்த யாரெல்லாம் பணக்காரங்களாம் தரமுடோ அவங்களுக்கு முன்னாடி ஓத ஆரம்பிச்சிட்டாங்க சுஹான்ல்லா சுஹான்லா சுஹான்லா அல்லம்துல்லா அல்லம்துல்லா அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க விசாரிச்சாங்க என்ன அபுதூர் வியாறு என்னமோ சத்தமாக அவர் வாட்டில் உருட்டிகிட்டு இருக்கிறாரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னு ஓதிட்டுருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி விஷயத்தை சொன்னாங்க இப்போது அந்த பணக்காரங்க சில பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் சவாபு அதிகமாகணும்னு நல்ல நோக்கம் இருக்குதானே செய்யும் அவங்களும் இவருக்கு முன்னாடி போவான்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் ஓத ஆரம்பித்தோன்னு திரும்ப ரூட்ட வந்துட்டார் நீங்கள் சொன்னீங்க அவங்க தர்மம் செய்கிற கூலி உங்களுக்கு இதில் ஈடாகிரும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தீங்க இப்போ இது அவங்களும் ஓதுறாங்களே நான் என்ன செய்யறது அபுதர் இல்லான் இந்த வார்த்தையை சொன்ன ஒன்று நவிசல்லா இல்லை செல்லம் அப்புறம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதை அழிக்க ஃபதல் உதயத்தீஹிமை ஷாஃபாகுது பதில் இல்லாதியும் சில சிறப்பு இருக்குது அல்லா நாடினவங்களுக்கு கொடுப்பான் அதை ஒன்றும் பண்ண முடியாது யாரும் அல்லாஹு தலாவா பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கொடுக்கறதுன்னு சொல்லி அபூதர் கைபாரி ரதி அல்லா அனுக சமாதானப்படுத்துவாங்க என்ன தெரியுது ஒரு அமல்ல ஒரு கூலியில் ஒரு சவாபை பெறற விஷயத்துல அல்லாஹ் சொல்லிட்ட உயர்ந்து போற விஷயத்துல வேற யாரும் நம்மளை முந்தக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மை அது அபுதர் கைபாரி ரதி அல்லாஹ் அனுகூ பொதுவா உலக பற்றற்று இருக்குதல் அப்படின்னா இவங்கள தான் படிக்கணும் வேடிக்கையா உலமாக்கல் நகைச்சுவையா அப்பப்ப சொல்றது உண்டு இவர் அந்த காலத்தில் வாழ்ந்த கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதாவது எந்த உலக இன்பங்களையும் அதிகமாக அனுபவிக்கிறது கிடையாது பாக்கெட்டில் காசு வச்சுக்கிறது கிடையாது அன்னைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு துறவு நிலைன்னு சொல்ல முடியல ஆனால் துறவுக்கு மிக நெருக்கமான நிலை அபூதர் உள்ள இஃபாரி ரதியுல்லாஹூ தாலானுங்க நிறைய பேர் போய் கேட்டாங்க இவங்கள்ட்ட என்ன அபூதர் அவங்கள ஏன் ஒரு வீடு வாசல்னு ஏதாவது குடியிருக்கிறக்கு வச்சுக்கலாமல்ல அலா தத்தி யா அபாதர் ஒரு வீடு கட்டிக்கலாமில்ல இங்கே பாருங்கள் தலஹா ரதி தானுக்கு வீடு கட்டியிருக்கிறாங்க ஜுபை ரதி தானுக்கு சொந்தமாக வீடு இருக்குது ஏன் உங்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நான் வந்து ஒரு அமீராக தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்படலை இன்னமா எக்ஃபீனி அல்மா ஓ அவின் லபன் ஓ அவின் நபீது எனக்கு தண்ணி பால் அல்லது பேரிச்சம்பழ அந்த ஜூஸு பேரிச்சம்பழ ரசம் இது ஒவ்வொரு நாளைக்கு இருந்தால் போதும் வாரத்தில் ஜும்மா அன்னைக்கு மட்டும் கோதுமை ரொட்டி வேணும் இந்த கோதுமையில் மாவு பிணைஞ்சு செய்கிற ரொட்டி இப்போ தினந்தோறும் தண்ணீரும் பேருச்சம்பழ சாரும் போதும் வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா அன்னைக்கு அது வந்து விருந்து நாள்னு பேர் ஜும்மா அந்த அன்னைக்கு இவர் ரொட்டி சாப்பிட்றதுன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம சாப்பாடு நம்ம சைட் எல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அபுதர் கைஃபாரி ரதிகள்லான்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு துறவு வாழ்க்கையை போல வாழ்ந்தவர்கள் ரசூத் செல்லா அலி சொல்லாம் பின்னாடியும் அப்படி தான் இருந்தாங்க காலம் மாறுது நம்மளும் மாறிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் இவரை மாற்ற முடியல சில பேரை காலத்தின் கோலம் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது அந்த மாதிரி உள்ளவங்க அபுதர்லான்னு ரசூல்ல காலத்துக்கு பின்னாடி அவ்வுகர்லான் உமர்லான்னு காலத்துல எல்லாம் கூட சில பேர் போய் பேசினாங்க அரசாங்கத்திட்ட கொஞ்சம் கூடுதலாக வசீஃபா உதவித்தொகை வாங்கிக்கலாமல்ல சஹாபிகளுக்கெல்லாம் தர்றாங்கன்னெல்லாம் சொல்லி இவங்க சொன்னாங்க அந்த வேலை ஆகாது கூத்து யவுமில்லா ஹி மின் தமர் ர சுட்சிசலம் காலத்தில் என்னுடைய உணவு அப்படிங்கிறது ஒரு பேர் படி படியளவு மட்டும்தான் நான் வந்து அல்லாவை வரையும் அந்த உணவோடு தான் இருப்பேனே ஒழிய காலம் மாறுதுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய உணவு முறைகளில் மேம்பாடு என்னுடைய அதிகமான உலக இன்பங்களை நுகருதல் என்கிற அந்த 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 நுகர்வு தன்மையில் அபூதருகை இஃபாரி ரானு எப்போவுமே மாட்டிக்கிட்டதே இல்லை இவங்கள இவ்வளவு உலகப்பற்றற்ற ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட சஹாபி இவர்களை பற்றி ரசூலுல்லா என்னமாவது பேசியிருப்பாங்கல்ல நபிசல்லா அலிசல்ல என்னென்னவெல்லாம் பேசுனாங்கன்னு பார்ப்போம் ஒரு மூணு செய்தி ரசூல் சல்லா அலி சொல்லும் இவர்களை பற்றி பேசிய செய்தி தவிர்க்கவே முடியாது இவர்களுடைய வரலாறுல முதல் விஷயம் இவர் உலகப் வாழ்ந்த காரணத்தால் அ حضرت رسول الله صلى الله வாயால் பாராட்டப்பட்டவர்கள் என்னன்னு தெரியுமா ஹுவ ஷபீஹு ஈஸ பின் மர்யம் ஃபில் உம்மா அபூ விஃபாரி இந்த உம்மத்தினுடைய ஈஸா আলাইஹிஸ்ஸலாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் எப்படி உலகை துறந்து வாழ்ந்தார்களோ பற்றற்று வாழ்ந்தார்களோ சேகரிப்பில் கவனம் செலுத்தாமல் வாழ்ந்தார்களோ மிகவும் பத்தினித்தனமாக வாழ்ந்தார்களோ பிறரிடம் கை நீட்டாமல் வாழ்ந்தார்களோ இந்த எல்லா தன்மையும் பொருந்தும் இந்த உம்மத்தின் ஈசா அபூதருல் ஹிஃபாரி ரதி எல்லாகு என்று பெருமானார் வாயில பாராட்டு கிடைக்குதுன்னா சாதாரண விஷயமா இது ஒன்று இரண்டாவது ரிசுல்சல்லா அல்லி செல்லம் இவங்கள பாராட்டி பேசிய வாசன வாசகங்கள்ல பிரபலமானது புகாரில் எல்லாம் இருக்குது மா மின் சுருக்கமா பானத்திலையும் பூமியிலையும் அபூதரரை விட உண்மை பேசுவோர் யாரும் இல்லை அபூதரனுடைய உண்மை அபூதரன் உதயல்லாஹூத்தால அணுகு அவர்களுடைய சத்திய வாக்கு இதெல்லாம் வந்து ா வானத்துக்கு சொல்றது ஹதுரான்னா பூமிக்கு சொல்றது சலான்னு சொல்றாங்க வானுலகிலும் பூமியிலும் சரி அபூதருல் ஹிஃபாரி அந்த அளவுக்கு உண்மை பேசக்கூடியவர் விண்ணும் மண்ணும் ஒப்பு கொள்ளப்படக்கூடிய நபர் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம் இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவர்களின் ஆசானாக எந்த பாசறையிலே அபூதருல் ஹிஃபாரி பாடம் படிக்கிறார்களோ அந்த பேராசானாகிய பெருமானாரின் வாயிலே இருந்து தங்களுடைய மாணவர்களை குறித்து வருகிற வார்த்தை என்றால் அது எவ்வளோ பெரிய பெருமிதம் ரெண்டு செய்தியாச்சு மூணாவது செய்தி இந்த சஹாபியை பத்தி நபிசல்லா அல்லீல்லம் சொன்னது கொஞ்சம் சோகமான செய்தியும் கூட அது எப்போ சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க தபூக்கு போருக்கு இவர் போறார் அதெல்லாம் தபுதருகை பாருகிறது எல்லாரும் போகும்போது நெருங்கிட்டார் சல்லா அல்லி சொல்லம்னா முன்னாடி போயிட்டாங்க சல்லா அல்லிவல்லம் சஹாபாக்கெல்லாம் நெருங்கிட்டு இருக்கிறாரு ஒட்டகம் மக்கர் பண்ணுது வேலை செய்யலை சரியாக ஓட மாட்டேங்குது உக்காந்துக்குச்சு ஒட்டகத்தை திட்டுறாரு ஒட்டகத்தை அடிக்கிறார் ஒரு முக்கியமான போருக்கு ரசூலுல்லாவும் சாபாக்கணும் போனதுக்கப்புறம் இது என்ன இப்படி வேலையை காட்டுதுன்னு சொல்லிவிட்டு லேட் ஆகிடுச்சு ரசூலுல்லா முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க இவர் போக முடியல இவர் போகாத வச்சு சில பேர் ஒரு மாதிரி பேசினாங்க என்ன அபூதர்களுக்கு இப்பாரி இன்னமும் காணமே அப்படிங்கிற மாதிரி சில விமர்சன பார்வைகள் வருமா இல்லையா அந்த மாதிரி பேசிட்டாங்க இவரை அவங்க சில பேர் திட்ட இவர் இவருடைய ஒட்டகத்தை திட்ட கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா ஒட்டகத்தை விட்டு போட்டு நீயும் ஆனால் உன் சவாரியும் ஆனால் இருக்கிற பையை படுக்கை எல்லாத்தையும் தூக்கி தலையில் தோல்லை எல்லாம் மாட்டிட்டு ஒரு பெரிய பிரயாணத்துக்கு நடந்து போகிற மனுஷனாக பூரா சுமைகளோடு போனார் தலையில் சும இருக்குது முதுகில் தோளில் எல்லாம் சுமந்துட்டு நேராக நடந்தே போயிட்டார் பக்கம்தான் ஓரளவு நடந்தே வெகு தூரம் சல்லா செல்லம் அவங்களும் சஹாபாக்கள் குழுவும் உட்காந்துருக்குது தூரத்தில் பாலைவனத்தில் ஒரு சின்ன உருவம் அப்படி வருது தூரமாக தெரியுது யாரோ பொட்டி படுக்கைகளோடு படாத பாடுபட்டு நடந்து வர்ற மாதிரி உங்களுக்கு இந்த காட்சியை இப்போ காட்சிப்படுத்தணும்னா வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் குவாரண்டைனில் அப்படி பார்த்தா போதும் இன்றைக்கு அரசுகளின் மெத்தனத்தில் காலார கால ஆற இல்லை கால் கடுக்க காலிலே புண்ணாக நடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பரிதாபத்திற்குரிய ஜீவன்களை பார்த்தால் போதும் அபூதருள் கைபாரி எப்படி வர்றார் செல்லவதாக செல்லந்தான் தூரத்துல இருந்து பார்த்துட்டாங்க முதல்ல பார்த்த உன்ன பெருமானாருடைய பார்வையின் கூர்மை வருவது அபூதருள் கைபாரி ரெல்லான்னு புரிஞ்சுக்கிட்டு சாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ஊ அபூதர் வர்றது அபூதர் வர்றாரு ரஹிமகுல்லா அல்லா அவருக்கு கிருபை செய்வானாக சொல்லிட்டு எம் வஹீதன் ஒ எமுத்து வஹீதன் ஒயுபா து வகிதா தனியாக நடந்து வர்றாரு நடந்து வர்றதுலேயும் போற விட்டு தனியாக போர்க்கள குழுவோடு வராமல் தனியாகவே நடந்து வர்றாரு இவர் மௌதா போகிறதும் தனியாக தான் மௌத்தா போவார் மறுமையில் எழுப்பப்படுகிற போதும் இவர் தனியாக எழுப்பப்படுவார்னு சொன்னாங்க இந்த வார்த்தை முக்கியமானது எம் வஹீதா தனியாக நடந்து வருகிறார் ஓ எமுத்து வஹீதா தனியாக தான் வஹீதா தனியாக எழுப்பப்படுவார் என்கிற வார்த்தைகள் இவருடைய வாழ்வின் பல்வேறு அடுத்தடுத்த நகர்வுகளில் மிக முக்கியமான வார்த்தை நபிசல்லா அலி சொல்லம் இவர்களை குறித்து பேசிய இந்த மூணாவது வார்த்தை இவர் தனியாக எப்படி ஆகிறார் இந்த ஹதீஸ் எப்படி பொருளாகிறது என்பதை பார்க்கலாம் இந்த தனியா மௌத்தாகுவாருங்கிற விஷயத்தை வேறு சில ஹதீசுகள்லையும் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட ஹதீசுகளிலேயே இதே கருத்தில் ஒத்த விஷயத்தை கொண்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம் ஹைர் ஹசரத் தபூதர் ரதி அல்லாஹுத்தால் ஆன்கு அதை நான் சொ முதலே சொன்னபடி பிடிவாதமான யாரோடும் சமரசம் செய்யாதவர்கள் ரசூசர்லா அலிஸ்ல மதீனால எல்லாத்துக்கும் பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க இவர் அதை பார்ப்பார் இவர் நிதி விஷயத்தை பார்ப்பார் இவர் மால் விஷயத்தை பார்ப்பார் இவர் ஜக்காத்து பொருளை இப்படி எல்லாம் பிரித்து கொடுத்தப்போ எல்லாம் ஒவ்வொரு பொறுப்பு செய்கிறாங்க இதில் ஏதாவது சவாப்பு கடிச்சு அவங்க மட்டும் வாங்கிட்டா அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுறது அவங்க மட்டும் வாங்கிட்டா என்ன பண்ணுறது டக்குன்னு போயிட்டார் ரசூல்லாட்ட அல்தில் நீர் ரசூழல் தான் கது த ஃபுலானன் ஓ வல்லைத்த ஃபுலானன் அல்லாவின் தூதரை அவரை நியமிச்சிருக்கிறீங்க ஒரு பொறுப்பில் இவரை நியமிச்சிருக்கிறீங்க ஒரு பொறுப்பில் என்னை ஒரு பொறுப்பில் நியமிங்க நீங்கள் உடனே நம்ம இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் மாதிரி இந்த வாரியத்துக்கு போட்டி போடுற இந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் நினைக்க கூடாது தபாபுகளில் வேற சில பொறுப்புகளை அவங்க கையில் வச்சிருக்கிறப்ப போயிடக்கூடாது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு இவர் உலகத்தில் பாக்கெட்டில் காசு இருந்தாலும் தூக்கி கீழே போடுறவர் இவர் அப்போ நபிசல்லா அலி சொல்லம் அவருடைய தோலை ஒரு தட்டு தட்டி அபூதர் நதி அன்பை பார்த்து சொன்னாங்க யாபாதர் இன்ன கதா ஈ இன்னஹா இன்னும் நீங்கள் பலவீனமான சஹாபி அந்த பொறுப்பு ரொம்ப பெரிய அமானிதம் எவனாவது அந்த பொறுப்பை கரெக்டாக செஞ்சுட்டா தப்பிச்சிடலாம் வாங்கி அந்த பொறுப்பை சரியாக செய்யலைன்னா சத்த கூணு ஹஸ்ரத்தன் வ நதாமத்தன் யோமல்கையாமா மறுமையினால இந்த பதவியும் பொறுப்பும் தான் பெரிய சேதமாக வந்து நிற்கும்னு உடனே ஆளை விட்டுருங்க இந்த விளையாட்டுக்கு வரல மணண்டர் செல்லந்தாகோலிகளம் அவர்களும் இவருடைய தோரணையும் இவர் பாங்கும் புரிந்தவர்கள் அதனால் இவரை எல்லாம் நியமிக்கலை இப்போ இவர் யாராவது பொறுப்பில் போட்டாங்கன்னு வைங்கலேன் இவர் உதாரணமா எல்லாத்துக்கும் மக்களுக்கு காசு கொடுக்கணும்னு வைங்களேன் வர்றவன்ட்டியெல்லாம் கேட்பார் உனக்கு எதுக்கு இவ்வளோ காசும் பெறும் முதல்ல அதாவது இவங்களை பற்றி எந்த அளவுக்கு வருதுன்னா எல்லாத்துலேயும் நிறைய பேர் சண்டைக்கெல்லாம் போவார் உலகத்தை வேணாவது அனுபவிக்கிறான்னு தெரிஞ்சால் சண்டைக்கு போவார் தட்டில் ஒரு உணவை தாண்டி ரெண்டு உணவு இஃப்தாருடைய நேரத்தில் வச்சுருக்கிறவங்கள்ட்ட போய் சண்டை போட்டிருக்காரு அது எப்படி நீ ரூல்சல்லா அலி சொல்லம் காலத்தில் இப்படி இருந்துச்சா நீ எப்படி சாப்பிட்லாங்கிற மாதிரியெல்லாம் சண்டை போடுறவர் இப்போ இவங்கள்டல்லல்லாஹூ அலிகல்லமுக்கு தெரியும் இவர் பொறுப்புகளுக்கு ஒத்து வர மாட்டார் எனவே நபி சல்லாஹூ அலிக வசல்லம் பொறுப்பை கொடுக்கல இந்த இவருடைய மார்க்கத்தின் பிடிவாதம் மறுமையின் அழுத்தமான நம்பிக்கை இதனாலேயே நிறைய பேர் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு குறிப்பாக ஷாம்ல இவங்க இருந்தாங்க ரசூசல்லிசன் காலத்துக்கு பின்னாடி ஷாம்ல இருந்தப்போ அதனால் மோதி அறுதியில்லான் கூட கடுமையான கருத்து வேறுபாடு குரானில் பத்தாவது ஜிஸு ஒரு ஆயத்து வருது என்ன ஆயத்துனா தங்கம் வெள்ளியை சேமித்து வைக்கிறாங்க அல்லாவோட பாதையில் அந்த தங்கம் வெள்ளியை செலவழிக்கலைன்னா ஜக்காத்து இதெல்லாம் கொடுக்கலன்னா நம்பியே சொல்லுங்க அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது மறுமையில் என்ன செய்யப்படும்னா அந்த நகைகளை எல்லாம் காய்ச்சி நெருப்பில் காய்ச்சி அதை வந்து அவங்களுடைய நெத்தியில முதுகலையெல்லாம் அதை காய்ச்சி ஊற்றி இதுதான் நீ சேமித்து வச்சது பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நீ சேமித்ததை இப்போ அனுபவின்னு சொல்லி உருகி காய்ச்சி தீயால் அந்த இதை வந்து கொதிக்கதை கொப்பளிப்பதற்காக ஊத்தப்படும்னு குரானில் வருது பத்தாவது ஜிசுல இது பிரபலமான ஆயத்து நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க விஷயத்தில் அடிக்கடி உலமாக்கள் இதை பயன்படுத்துவாங்க இந்த வசனத்தை அந்த வசனத்தை இவர் முஸ்லீம்கள்கிட்ட பூரா எவெல்லாம் தங்கம் வெள்ளி வச்சிருக்கியோ யாரெல்லாம் தங்கம் வள்ளி வச்சுட்டு அல்லாவோட பாதையில் கொடுக்கலையோ அவங்க அத்தனை பேரும் நரகம்தான் போ எல்லாத்துக்கும் காய்ச்சி ஊத்தப்படும் எல்லாம் சொல்லிட்டாங்க மாவியார் ரெல்லாம்ட்டு சில முஸ்லீம்கள்லாம் போய் சொன்னாங்க ரொம்ப பயமுடுத்துறாரு அபுதருள் கைஃபார் எல்லாம் தங்க நகை வெள்ளி நகையை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாரு மூவாவியாரதியில் தான்னு வந்தாங்க வந்து சொன்னாங்க இது ஆயத்து அசலில் இறங்கினது வேதக்காரர்களுக்காக இறங்குச்சு முஸ்லீம்களுக்கு இறங்கலை அகில கிதாபுன்னு சொல்கிற வேதக்காரர்களுக்கு இறங்கினது வேணும்னா அப்படியே இருந்தால் கூட சக்கரத்தை வந்து சரியாக கொடுக்காதவங்களுக்கு வேணும்னு சொல்லலாம் யாரெல்லாம் தங்கவள்ளி வீட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வேதனை தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களாமா இது அப்படி சரியாக இல்லையேன்னு சொல்லி மூவாவியாரதியில் தான் சொன்ன ஒன்று அப்டே எகிரிட்டர் அபுதர்ல கைஃபாரி ரதி அல்லான் அவரு கவர்னது முவியா ரதி அல்லான்னு நெசலத்து ஃபீஹிம் ஒஃபீனா ஆமா நீங்க சொல்றது சரிதான் யூத கிறிஸ்தவ அதாவது வேதக்காரர்கள் அவங்களுக்கும் இறங்குச்சு நம்மளுக்கும் தான் இறங்குச்சு இந்த ஆயத்து ரெண்டு பேத்துக்கும் தான் அப்படின்னு அவரு மாவியா ரதி இல்லான் கவர்னர் அங்கிருந்து அப்ப ஜனாதிபதியா இருந்தவங்க உஸ்மான் ரதி இல்லான் மதியனால அவங்களுக்கு கடிதம் எழுதிட்டாங்க இந்த மாதிரி அபூதர்கள் இஃபாரி ரதி இல்லான்னு பொதுமக்கள் கூட ஒத்து போக முடியல எதாக இருந்தாலும் தடா புடான்னு மார்க்க விஷயத்தில் அவரை குறையும் சொல்ல முடியாது அவர் ரொம்ப ரசூலுடைய பற்றில் ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே வாழணும்னு நினைக்கிறாரு இன்றைக்குள்ளே மக்களுடைய இதை அவங்க புரிஞ்சுக்கல ரொம்ப பிரச்சனையாக எல்லாம் சொன்ன உடனே உஸ்மான் ரதிகள் தான் அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு அபூதர் ஹிஃபாரியை வாங்க மதினாவுக்குன்ட்டாங்க ஷாம்ல இருக்கவானான்ட்டாங்க இருக்க முடியல அதாவது பொதுமக்கள் வாழுகிற சூழ்நிலையில் இவங்களால வந்து இருக்க முடியாது அழுத்தமாக மார்க்க பிரகாரம் தான் நடப்பேன் என்று சொல்லுபவர்கள் ஒரு கூட்டு வாழ்க்கையில் இருப்பதற்கு அவர்களால் முடியாது வந்தாச்சு வந்த உடனே உஸ்மான் ரதி அல்லாஹூத்தாலான் அவங்க கூப்பிட்டு எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னாங்க சரின்னு கொஞ்ச நாள் ஓடிச்சு திரும்ப ஊருக்குள்ளே பிரச்சனை மார்க்க விஷயத்தில் எல்லாம் பொதுமக்கள் கூட ஒத்துழைப்பு பண்ண முடியல திரும்ப அபுதாஃபார் அல்லான்னு கூப்பிட்டாங்க அதாவது இதை வெறுப்புணர்வாக பார்க்க முடியாது அதாவது எனக்கு கிடைத்திருக்கிற சிலாத்தின்படி கால மாற்றத்தில் எதையும் ஏற்காமல் நான் என் மார்க்கத்தின் மீது மட்டும் தான் பிடிவாதமாக இருப்பேன் என்கிற அழுத்தமான உடன்பாடு குறிப்பாக துனியாவை கால் தூசிக்கு நினைக்கிறவங்க மட்டும்தான் இப்படி வாழ முடியும் நம்மளை மாதிரி துனியாவை கட்டிட்டு நம்ம வாழ்கிறோமே நம்மளுக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லை ஆனால் அபுதர் ஃபார் இதில் உறுதியாக இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வேறு வழி இல்லை கொண்டு போய் அங்கே ரபதான்னு ஒரு இடம் மதீனாவுக்கு வெளியே ரப்பதா ஈராக்குக்கு போகிற வழியில் இருக்குது ரப்பதா இன்றைக்கும் இருக்குது இந்த ரபதாவில் கொண்டு போய் அது காடு யார் மனுஷர்களே இல்லை அது கிராமமும் அல்ல நகரமும் அல்ல பட்டணமும் அல்ல ஒன்றும் எதுலேயும் சேராது காடு அங்கே போய் தனியாக வாழ்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க இவரும் அதைத்தான் விரும்பினார் நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன்னு சொன்னார் கடைசியில் உஸ்மான் ரதி தாங்குவான் அவர்கள் அனுமதி கொடுத்ததன் பேரில் அங்கே போயிட்டாங்க இப்போ நீங்கள் அந்த ஹதீஸை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நடந்து தனியாக நடந்து வருகிறார் தனியாக மரணிப்பார்னு கிட்டத்தட்ட அதை நோக்கி போயிட்ருக்கிறாங்கன்னு வைங்களேன் அங்கே போயாச்சு எங்கள் அபூதர் ஹிஃபாரி ரதி தான்னு ரபதாவுக்கு போயிட்டாங்க இப்படி எதுக்கு சொல்ல வர்றோன்னா யாரோடும் சமரசம் செய்யாமல் பிடிவாத குணம் பிடிவாத குணம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எதை வேணாலும் இது பண்ணிக்கிட்டே இருப்பார் எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பார் மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்றதுல ஆர்வம் ஜும்மா தொலுகியில் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க ஜும்மா தொலகியில் இவர் உட்காந்துருக்காரு செல்லாலே சொல்ல கொத்துவாக உதறாங்க பக்கத்தில் உபயுபுன்னு காப்புறது இதுதான் ஜும்மா நேரம் பேசாமல் இருக்கலாமா ஏதோ சந்தேகம் செல்லல்லா அழி சொல்லும் ஜும்மாவில் என்ன பண்ணாங்க அப்போது சூரத்து பராத்து வருது இல்லையா பத்தாவது ஜி பராத் பராத்து சூரா பிஸ்மில்லா சூறாவுடைய துவக்கத்தில் எழுதப்படாத ஒரே ஒரு சூறா அதில் சூழ்சல்ல ஆலிச்சுன்னா ஓதனாங்க ஓதன உடனே இவர் பக்கத்தில் இருக்கிற உபகிட்ட ஆமா இந்த சூறா எப்போ இறங்கிச்சின்னார் இந்த சூறா எப்போ இறங்கினார் உபை கொஞ்சம் ஜும்மால பேசக்கூடாது அதனால கையை காட்டி அமைதியாருங்கன்னு சொல் பதில் சொல்லலை அமைதியாருங்கன்னு சொல்லலை மின்ட்டு போய் இருந்துட்டார் பதில் உண்டார் இவர் கேட்டு பதில் சொல்லலைன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு ரெண்டாவது தடவை கேட்டார் இந்த சூறா எப்போ இறங்குச்சின்னு கேட்டேன் அப்படின்னார் உப இவரு காபிரதி இல்லா ஒன்பு பதில் சொல்லலை அதுக்கப்புறம் ஜும்மா முடிஞ்ச பிறகு சொன்னார் உபு அபுதல் கிஃபார் இல்லான்னு பார்த்து மாலக்கமின் சலாதிக்க இல்லாமல் லகவுத்த உனக்கு உன் தொழுகையே வேஸ்ட்டாக போச்சு போ அப்படின்ட்டார் தொழுகையே வேஸ்ட்டாக போச்சா அது எப்படி சொல்லலாம் விறுவிறு விறுவிறுன்னு ரசூசல்லா ஆலோசலத்து போயாச்சு போய் நீங்கள் சூறாக பராத்த குத்துபால ஓதனீங்க என் பக்கத்தில் உபயுபின்னு காப்பம் உட்காந்துருந்தார் எப்போ இறங்குச்சின்னு கேட்டேன் பதில் சொல்லலை ரெண்டாவது தடவையும் கேட்டேன் பதில் சொல்லலை தொழுக முடிஞ்ச உன் தொழுகையே வேஸ்ட்டுங்கிறாரு செல்லா அல்லி செல்லம் இவருடைய ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க உபயுபின்னு காப்புறது இல்லை அப்படி பேணுதலையும் புரிஞ்சுக்கிறாங்க சொன்னாங்க சதக உபை உபை சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க செல்லா அல்லி சொல்லம் அதோடு சரி அப்படியே அமைதி ஆயிட்டாங்க அதாவது ஜும்மா வந்து பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறவங்கள கூட எழுப்பக்கூடாது பேசவெல்லாம் கூடாது பக்கத்துலலாம் பேசக்கூடாது இன்றைக்கெல்லாம் பக்கத்தில் பேசக்கூடாதுன்னு இல்லை வாட்ஸ்அப் ஓடுது ஃபேஸ்புக் ஓடுது ஜும்மாவில் நீ என்ன குத்துபாவை ஓதிக்கோ இங்கே நாம நம்ம குத்துபாவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக குத்துபாவை மாத்திரம்தான் அமைதியாக செவிமெடுத்து கேட்கணும்னு வருது கை அபுதரோல்கை பார் எழுதியு இப்படி யார்ட்டையுமே வந்து சில விஷயங்களில் அவர்கள் உடன்பட மறுப்பார்கள் யாராவது துணியா சார்ந்து செயல்படுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒத்து ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் ஹைர் ஹிஃபாரி கோத்திரத்தை சார்ந்த இவர்களால் எல்லாம் இஸ்லாம் ஆனாங்க சல்லா செல்லம் புகழ்ந்து சொன்னாங்க ஹிஃபார் ஹஃபர்லாஹுலகும் ஹிஃபார் கபீலா அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாகன்னு சொல்லி அந்த கோத்திரத்துக்கே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் துவா செஞ்சிருக்காங்க யார்டையும் எதுவும் பேசக்கூடாது பொதுமக்கள்கிட்ட இவங்க பேசுனா இவர்கிட்ட ஒத்து வர மாட்டேதுன்னு சொல்லி இவங்களுடைய சரீரத்தின் மீதான பிடிவாதம் தான் தனியாக போனாங்க மதினாவுக்கு வெளியே ரபதான்ற இடத்துக்கு போனாங்கல்ல ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க இந்த ஆளுகளும் சும்மா இருக்காம சில பேர் எல்லாம் போய் மசாலா கேட்குறன்ற பேர்ல அபூதூல் இஃபாரி இல்லான்ட்டு போய் மசாலா கேட்க ஹஜ்ஜில் மினாவில் வச்சு பத்துவாவ ஆரம்பிச்சிட்டார் இப்படித்தான் இப்படித்தான்னாரு அதில் இன்னொருத்தர் வந்து ஆமா கலீஃபா உஸ்மான்றது தானே உங்களை எந்த பத்துவாவும் கொடுக்க வேணாம் நீங்க பேச வேணான்னு சொல்லி தானே உங்களை ரபதாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு கோபம் ஆயிடுச்சு என்னோட கழுத்துல வாழ வச்சு யாராவது அறுக்கிறதுக்கு முன்னாடி அறுக்க போறேன்னு சொன்னா என்ட ரூல்லாவுடைய ஒரு அதீஸ் இருந்தா சொல்லிட்டு தான் வெட்டுப்படுவேன் ஒளிய சொல்லாம மூத்தா போக மாட்டேன் நான் என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அங்கே வந்து தங்களுடைய மினாவுடைய கூடாரத்தில் வைத்து அபூதருல் ஹைஃபார் ரிகல்லானுடைய சரியத்தின் பிடிவாதத்தை நபித்தோழர்கள் பார்த்தார்கள் அப்போ வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க ரசூலுக்காக வேண்டி வேறு யார் திருப்தி படுறாங்களோ அதிருப்தி படுறாங்களோ ரசூல் திருப்தி பண்ணணும்னு வாழ்ந்த இவர்களுடைய வாழ்க்கை இவங்க தானாகவும் கேட்டாங்க நான் தனியாகவே போயிடுறேன்னு கேட்டாங்க கேட்டாங்க அது காரணம் சொன்னாங்க உஸ்மான் ரது இல்லான்னுட்ட இல்லையா அண்ணன் அசை யஹூத் உனஃபி துனியாவோல தாதிஹா மக்கள் உலகத்துலையும் அதனுடைய இன்பங்கள்லேயும் மூழ்கி கிடக்கிறாங்க போல ஹாஜ் அ த லீஃப் இ துனியாவுக்கும் உங்கள் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்னைய அனுமதிச்சிருங்க நான் ரபதாவுக்கு போயிடுறேனே பரஸ்பரம் எல்லாம் பேசி ரபதாவுக்கு போய் தனியா இருக்கிறப்போ அதிர்த்து உஸ்மான் ரது இல்லாஹுத்தால அனுபவுக்கு எதிராக பல பேர் கிளர்ச்சி எல்லாம் பண்ணாங்க இல்லையா கடைசியாக உஸ்மான்றது இல்லான்னு குல தானே பண்ணாங்க அந்த குலகாரணங்களில் சில பேர் போய் இவரை உஸ்மான் இல்லான்னு தனியாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கறதுனால இவர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் அப்படி கேன்வாஸ் பண்ணி உஸ்மானுக்கு எதிராக இவரை கிளப்பணம்னா இவர் ஒரு முக்கியமான சாபி நபித்தோழர்கள் இன்னைக்கு லீடிங்கில் இருக்கிற சாபி இவரை நம்ம ஆதரவாக எடுத்துக்கலான்ட்டு சில பேர் அங்கே போனால் எங்கள் ஊரை விட்டு இவர் தனியாக இருக்கிற இடத்துக்கு போய் உஸ்மான் அப்படி உஸ்மான் இப்படின்னு எல்லாம் சொல்லி அது எல்லாரும் இல்லாது போலாது எல்லாம் சொல்லி அவர் லேசா உஸ்மான் ரதி ரதியுல்லாகுக்கு எதிராக கொடி பிடிக்க பேசின உணவை எவ்வளவு தெளிவு அவர்களிடம் அதாவது தனிப்பட்ட முறையில் உஸ்மான் ரதி ஓடு யாருக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் பாருங்களேன் இந்த வார்த்தையை அபூதர் ரத்தியுள்ளான்னு சொல்கிறாங்க லவன் உஸ்மான் அத்வலி ஹஷபதின் அவு உஸ்மான் கலீஃபாவாகிய உஸ்மான் ரதி அல்லாஹானு என்னைய நீளமான மரத்தில் சிலுவையில் அரைஞ்சி என்னை கொன்னா கூட பெரிய மேல மலையில் இருந்து அபூதர் ஹிஃபாரி ஆகிய என்ன உஸ்மான் தள்ளி விட்டு கொலை பண்ணா கூட பொறுத்து கொள்வேனே தவிர உஸ்மானுக்கு எதிராக ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களால் மிகப்பெரிய அளவில் புகழுக்குரிய அந்த சஹாபியின் புகழுக்கும் பெயருக்கும் கலங்கம் கற்பிக்க வருகிற நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி எங்கிட்ட எந்த பதிலும் கிடைக்காதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி வச்சர்த் அபூதருல் ஹிஃபாரி ரதி அல்லாஹாலு அந்த இடத்துலையே இருந்தாங்க ரபதால யாரும் இல்லாத காடு மனைவி மட்டும் கூட இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் ஆச்சு ஹிஜ்ரி முப்பத்தி ரெண்டு சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் வஃாத்தாகி இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு உஸ்மான் ரத்திகள் தான் ஆட்சி காலத்தினுடைய பிந்தைய பகுதி அந்த இடத்துல ரபதாவில் இருக்கிறப்போ உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஆன உடனே தனக்கு மவுத்து வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்தில் இருந்த மனைவி அழுதாங்க இவர் கேட்டார் ஏன் அழுகிறேன்னு ஏன் அழுகிறேன்னு கேட்டால் இப்படி தனியாக இருக்கிறீங்க ஒன்றுமே இல்லை கஃன் துணிக்கு என்கிட்ட துணி வேணுமல்ல அது கூட நம்மள்கிட்ட இல்லை நம்மள்கிட்ட சம்பாத்தியமோ கையில பாக்கியோ எதுவும் இல்லை எதையாவது வாங்கறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இது பட்டணமும் இல்லை உங்களை குளிப்பாட்டுறதுக்காக யாராவது ஆள் வேணும் அதுவும் இல்லை ஒன்னும் இப்படி தனியா நீங்க உடம்பு சரியில்லை அஹ் பார்த்தா கடைசி நிலைமை மாதிரி தெரியுதேன்னு எல்லாம் சொல்லும்போது போது அபூதருள் ஹிஃபார் ரீதியில் தான் சொன்னாங்க எந்த கவலையும் படவனா எந்த கவலையும் படவனா நபிசல்லாஹூ அலிக வசல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் தனியாக தான் மௌத்தாகுவேன் தனியாக மௌத்தாகுவேன் அடக்கிறக்கும் கஃபன் செய்கிறதுக்கும் தஃன் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லைன்னு நீ நினைக்க வேணாம் அதுக்கு ஒரு குழு கண்டிப்பாக வரும் காரணம் என்னென்னா நான் ஒரு சபையில் ரசூல் சல்லாஹன் சபையில் உட்காந்துருந்தப்போ ஒரு தடவை ரசூல் சல்லா அல்லி சொல்லம் அந்த சபையில் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் சில பேர் தான் இருந்தோம் அப்போ ரசூல் தான் பேர் சொல்லாமல் சொன்னாங்க உங்களில் ஒருவர் தனியாக ஒரு காட்டிலே மௌத்தாகுவார் யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் அப்போது அந்த வழியாக போகிற பயணக்குழு வந்து அந்த பயணக்குழு அவரை எடுத்து கஃன் செய்து குளிப்பாட்டி தஃன் செய்து அடக்கம் செய்வார்கள் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க அந்த சபையில் ரசூலுல்லா சொல்லும் போது இருந்தவங்களில் எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க என்னை தவிர நான் மட்டும்தான் இருக்கேன் அதுவும் நான் தனியாக மௌத்தாகிறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரசூருடைய வார்த்தையில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்குது என்னை ஒரு குழு இங்கே வந்து என்னை வந்து இறுதி கடமைகளை செய்யும்னு சொல்லிட்டாங்க மனைவி இப்படி திரும்பி பார்த்தாலும் அப்படி திரும்பி பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் வரையும் காட்டில் யாரும் இல்லை அது ஒரு பெரிய ஒரு பொட்டல் பாலைவன பூமி எங்கே போய் யார் யாரும் இல்லை அபூதருல் ஹிஃபார் இறுதியல்லான்கு உயிர் பிரிந்து விட்டது இந்நாளில்லாகி இன்னா இளைஞர் ராஜி உன் மனைவி அப்படி பார்க்குறாங்க தூரத்தில் ஒரு குழு வருது நாயகம் சல்லல்லாகு அழகிய வசல்லம் சொன்ன குழு அது கரெக்டாக அவங்க போகிற கூடும் எங்கேயோ போகிறவங்க வந்தாங்க என்னன்னு கேட்டாங்க இவர் அபூதருல் ஹிஃபாரி இவர் மவுத்தாயிட்டாரு இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க சாஹிபு ரசூல் இல்லாஹி அபூதர் ரசூலுல்லாவுடைய சஹாபி நெருக்கமான சஹாபி அபூதராக இது அப்படின்னாங்க ஆமாம் அப்போது அவங்க உடனடியாக தங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதி அவர்கள் இறுதி கடமைகளை செய்தார்கள் பல்வேறு அறிவிப்புகளிலே வருகிற பிரகாரம் அந்த குழுவில் அப்துல்லாஹிபின் மசூதுதியல்லாக வன்கு இருந்தாங்க நாம் இதற்கு முன்னாலே அவர்களின் வரலாற்றை தனியாக பார்த்தோம் இந்த உம்மத்தின் சட்டம் எதை அப்துல்லாஹிபின் அல்லாஹ் வன்கு தொழவைத்தார்கள் என்பது வரைக்கும் இருக்கிறது தன்னந்தனியாக அவர்கள் அந்த இடத்துல மௌத்தானார்கள் குடும்பத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி ரசூல்லாவுடைய அதீஸுகளை எல்லாம் சொல்லி இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி அதரத்து அப்துல்லா அபின் மசூத் ரதியல்லான் தொழ வைக்கிற விஷயம் வரைக்கும் சொல்லிவிட்டார்கள் அதீஸில் வருகிறது முப்பத்தி ரெண்டாவது ஹிஜ்ரீலா அவர்களுக்கு தொழ வைத்து அப்துல்லா அபின் மசூத் ரதியல்லானு ரொம்ப அழுதுருக்காங்க தேம்பி தேம்பி அழுதுருக்கிறார்கள் சொன்னார்கள் இந்த உம்மத்தில் ரச வாழ்ந்த மாதிரியே மௌத்தா போகிற வரையும் ஒரு சஹாபி வாழ்ந்தாருன்னா கொஞ்சம் கூட அணுவளவு கூட மாறாமல் வாழ்ந்தாருன்னா அது அபூதருல் ஹிஃபாரி ரதி அல்லாஹு அன்குதான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் குறித்த இடம் மட்டுமல்ல குறித்த தோரணை அவர்களின் மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு எவ்வளவு துல்லியமாக நடக்கிறது என்று பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களிடம் பெரிய துவாவுக்கு உரித்தானவர்களாக ஆகி அல்லாஹவிற்கு உகந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்த அபூதருல் ஹிஃபாரி போன்றவர்கள் இந்த உலகத்தை கொஞ்சம் தள்ளியே வைக்க வேண்டும் என்கிற பாடத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் உலக இன்பங்களில் மூழ்க மூழ்க நாம் அல்லா ரசூலை விட்டு தூரம் ஆவோமே தவிர நெருக்கமாக முடியாது என்கிற பேருண்மை தத்துவத்தை இந்த உலகம் ஒரு மாயை என்பதை உலகத்திற்கு சொல்லி கொண்டிருப்பவர்கள் அபூதருல் ஹிஃபாரி ரதி அல்லாஹ் அல்லாஹ் உயர்ந்த சுன்ன சுவனத்தில் அவர்களுக்கு இடமளிக்கிறார் அதே நேரம் அபுது அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹுவன் கொண்ட பெருமக்கள் போன்ற பெருமக்கள் எந்த நல்வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழவும் பின்பற்றவும் அல்லாஹ் நமக்கு தொஃபீக் செய்வனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா